தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த நார்சோ டென்னுடைய அன்பாக்சிங்கை நம்ம சேனல் அப்லோட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதோடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிகாஸ் 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரைஸிங்க்கு இதுதான் பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது போல் அவங்களும் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது உண்மையாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இன்டெப்த்தாக கேமிங் விளையாடி டெஸ்ட் பண்ண போகிறோம். நார்மலாக கிடையாதுங்க, நிறைய விஷயங்களை சேர்த்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலில் நமக்கு ஈலியோ G80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமிங் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகர் ப்ராசர், 2 கோர்ஸ் வந்து கார்டெக்ஸ் A75லையும் 6 கோர்ஸ் வந்து கார்டெக்ஸ் A55லையும் வந்து இருக்கு. அட் த சேம் டைம் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாலி G52 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிபியூ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 கேம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹெவியான கேம்லேருந்து ரொம்ப ஹெவியான கேம்ஸ்க்கு போகலாம். டைம் பார்த்துக்கோங்க, 3:53 ஆகுது. கரெக்டாக சொல்ல போனால் 1 ஹவருக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக கேம் விளையாடிட்டு, ஹீட்டிங் எப்படி இருக்குது, பேட்டரி ட்ரெயின் ஆகுதா இல்லையா, வைஃபைல எப்படி பேட்டரி ட்ரெயின் ஆகுது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மொபைல் நெட்ஒர்க்கில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மொபைலுடைய டெம்பரேச்சரையும் வந்து கூட செக் பண்ணிடலாம். இன்டர்னல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 39 டிகிரி வந்து இருக்குது. அட் த சேம் டைம் எக்ஸ்டர்னலாக வெளியில் செக் பண்ணும்போது 39-40 அப்ராக்சிமேட்டாக மாறி மாறி போகுது. பேட்டரி 75% இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன், 354 ஆகுது, 75% பேட்டரி இருக்கு, வைஃபை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஃபால் 9 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கான கேம் பிளே முடிஞ்சதுக்கப்புறமாக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-41 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. அப்பப்போ வந்து 42 வருது, பட் அது ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு போயிருக்கு. அடுத்ததான் நம்ம பப்ஜி விளையாடலாம். ஹெவி கேம். இப்போ இதில் ஸ்மூத் அல்ட்ரா வரைக்கும் விளையாட முடியும், இல்லை HD நம்ம ஹை வரைக்கும் விளையாட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய மேட்சஸ் போட்டாச்சு. வைஃபைல நம்ம 1 ஹவருக்கு கண்டினியூஸாக விளையாடிட்டுருக்கோம். ஸோ இப்போ இதோடைய டெம்பரேச்சர் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 டிகிரி 45 டிகிரி அப்படின்றது வந்து மாறி மாறி வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்க்க முடியும், முன்பக்கமாகவும் சரி பின்பக்கமாகவும் சரி அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜ் லெவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 43.5-44 அப்படின்றது மினிமமாக வருது ஃப்ரண்ட் சைட்லேயே. கொஞ்சம் அப்படி திருப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கூட வந்து ஒரு சில டைம் வந்து கிராக் ஆகுது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணும். 1 ஹவருக்கான கண்டினியூஸ் கேமிங்கில் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% அப்ராக்சிமேட்டாக வந்து பேட்டரி வந்து கம்மியாக இருக்கு. அதாவது 75%லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 57-56 அந்த பர்சன்டேஜ் கிட்ட வந்துருக்கு. ஒரு 18% வந்து கம்மியாக இருக்கு. பட் ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபைல 1 ஹவர் தொடர்ந்து விளையாடும் போது 44-45 வந்து வந்திருக்கு. இப்போ நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். Successfully.
மொபைல் நெட்ஒர்க்கில் நம்ம கேமிங் விளையாடும் போதும் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. லேக் வந்து கண்டிப்பாக வந்து இல்லைங்க. நமக்கு வைஃபைல எந்த அளவுக்கு வருதோ அதே லெவலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்நெட் ஸ்பீட் எனக்கு ஏர்டெல்ல நல்லா இருக்கிறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். ரீசெண்டாக வந்து ஓப்பன் சிக்னல்லையும் மற்ற நெட்ஒர்க்கை விட ஏர்டெல்லுடைய லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்குமோ என்னமோ. பட் நம்ம விளையாடும் போது நான் பர்சனலாக இந்த கேமிங்கை வந்து இப்போ கண்டினியூஸாக விளையாடும் போது எனக்கு வைஃபைல விளையாடுனதுக்கும் மொபைல் இன்டர்நெட்டில் விளையாடுனதுக்கும் அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. ஓவரால் இதோடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் 1 ஹவருக்கு நான் விளையாடும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, விளையாடும் போது எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. லேக் எதுவுமே வந்து கிடையாது, ஃப்ரேம் ட்ராப்ஸும் ஆகலை. ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தது நீங்களும் பார்த்தீங்க, வைஃபைலையுமே சரி மொபைல் நெட்ஒர்க்லையுமே சரி ரெண்டு இதுலையுமே நல்லா இருக்குது. பட் குறிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடையாது, வெறும் ஹெச்டி டிஸ்பிளே தான். அது நிறைய கண்டினியூஸ் ஹெவி கேமர்ஸ் எல்லாம் விளையாடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது விஷயம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஹெவி கேமர்ஸ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் நார்மல் கேஷுவல் கேமர் தான் வந்து நான் எதுவும் அதிகமாக வந்து விளையாட மாட்டேன்ப்பா, ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கணும். அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவான்றது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும் போது ஓகேவாக இருக்கும், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஹீட்டிங் இஷ்யூ அதுதான் வந்து இதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். பிகாஸ் நான் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட்டில் அவுட்டோரில் வச்சு தான் வந்து நான் ஷூட் பண்ணேன், ஈவினிங் சன் தான். பட் அப்படி இருந்தாலுமே கண்டினியூஸாக 1 ஹவர் விளையாடும் போது நமக்கு 45 டிகிரி வரைக்கும் இதோட ஹீட்டிங் வந்து போச்சு. ஸோ இது ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஹீட்டிங் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கொதிக்கல, பட் அந்த ஹீட் ஆகிறது கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதே போல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து அதில் மெயினாக இருந்தது. பட் அதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படி சைடில் வச்சுட்டிங்கன்னா கூல் டவுன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆகுது. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணும். ஸோ இந்த மொபைல் அப்படின்றது ஒரு கேமர்ஸ்க்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அல்டிமேட் ஹார்ட்கோர் கேமர்ஸ்க்கு இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய, இன்னும் கொஞ்சம் நல்ல ஹீட்டிங் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கிக்கோங்க. இது ஒரு 45 டிகிரி எல்லாம் போனாலுமே நான் கொஞ்சம் கேஷுவலாக கேமிங் விளையாடுவேன் அப்பப்போ விளையாடுவேன்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், ஹெச்டி ரெசல்யூஷனும் ஓகேன்றவங்களுக்கு. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கணும், இல்லை அடுத்தது வேறு ஏதாச்சும் கேமிங் ரிவ்யூவோ வேறு ஏதாச்சும் கம்பேரிசனும் பார்க்கணும் அப்படின்னா அது என்னன்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின கேமிங் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மீன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.